ரைட்பா, ஒரு லிட்டருக்கு 50 ml என்ன ரேஷியோப்பா? ஒரு லிட்டர்னா எவ்வளோ மில்லி லிட்டர் சொல்லுங்கள். ஒரு லிட்டர்னா எவ்வளோ எம்எல், எவ்வளோ மில்லி லிட்டர்? 1000. சூப்பர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 1000 ml 50 ml 50 ml இல்லை விகிதம் என்ன? விகிதம்னா ஒரே ரேஷியோ தான் ஒப்பிட்டு எழுதணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் க்வெஸ்சன் கேட்டான், 8 மாதங்களுக்கும் ரைட்டாப்பா 1 ஆண்டுக்கும் உள்ள விகிதம் என்ன? எப்படிப்பா அது விகிதம் எடுக்கணும்? 8 மாதங்களுக்கும் 1 ஆண்டுக்கும் உள்ள விகிதம் கேட்குறான். இப்போ 8 மாதம் அப்படியே வச்சுங்க, 1 இயரை எத்தனை மாதமாக எழுதணும்? அவ்வளோதான், இப்போ வகுத்திங்கன்னா போதும். அதே தான் இங்கே விகிதம் ஒரே மாதிரி மாற்றணும். இப்போ 1000 ஐம் 50 வகுத்துருங்கப்பா. 1000/50 வகுத்தா என்னப்பா ரேஷியோ வரும்? 20:5 1:5. இப்போ எந்த ஆப்ஷன்ப்பா? ரைட்பா, ஒரு ஜன்னலோட நீள அகலம் முறையே 1 மீட்டர் 70 சென்டிமீட்டர், ரெண்டுத்துக்குள்ள விகிதம் சொல்லுங்கள். 1 மீட்டர்னா எவ்வளோ சென்டிமீட்டருப்பா? சீக்கிரம், 1 மீட்டர்னா எவ்வளோ சென்டிமீட்டர் இல்லை, நீ பார்த்தோன்னு சொல்ல வேணாமா? 1 மீட்டர்னா எவ்வளோ சென்டிமீட்டருப்பா? 100 சென்டிமீட்டர். அவ்வளோதான், இதான் உங்களுக்கு தெரியணும். அப்போ நீளம் 100 சென்டிமீட்டர், அகலம் 70 சென்டிமீட்டர், விகிதம்னா இப்போ கேன்சல் பண்ணலாம். ஒரே யூனிட், ஒரே அழகாக இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். அப்படியே கேன்சல் பண்ணக்கூடாது, ரைட்டா? இப்போ 0 0 அடிங்கப்பா. அப்போ என்ன விகிதம்ப்பா? நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம், ரைட்டா? கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிருங்கப்பா. ஆன்சர் மனப்பாடம் பண்ணுறதுலாம் நல்ல விஷயம், தப்பே இல்லை. கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறதை கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிருங்க. முக்கோணம்னா எத்தனை பக்கம்ப்பா? 3. செவ்வகம்னா எத்தனை பக்கம்ப்பா? அவ்வளோதான்ப்பா. இதாம்ப்பா கேட்குறேன், முக்கோணத்துக்கும் செவ்வகத்துக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறேன். இதே செவ்வகத்தை எடுத்துகிட்டு சதுரம் கேட்டால் என்னப்பா ஆன்சர்? அதுக்கும் 4 தான்ப்பா, ரைட்? அதே ஆன்சர் தான். ஐங்கோணம் கேட்டால், ஐங்கோணம் அப்படின்னா பென்டகன், ஐங்கோணம் அப்படின்னா 5 பக்கங்களை கொண்ட உருவம் அப்படின்னா என்னப்பா? அது 5 சொல்லிட்டேன் நான். எக்ஸகன்னா எத்தனை சைடுப்பா? 6. தமிழில் அருங்கோணம்னு இருக்கும், ரைட்பா? இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். 2:3 ஆனது எதற்கு சமம்? 4:2. அவ்வளோதான்ப்பா, இதை வகுத்தா 2:3 வரணும்ப்பா. அப்போ இங்கே என்ன நம்பர்ப்பா வரணும்? 6 தானே, 4 6 வகுத்தா தானேப்பா 2:3 வரும். இல்லைன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம் ஞாபகம் இருக்கா? நடு உறுப்புகளின் பெருக்கற் பலனானது எதற்கு சமம் சொன்னோம்? கடைக்கோடி முதல் மற்றும் கடைசி பார், 2:6 தான் 12 இருக்கும். பாரு, இதுவும் 12 அதுவும் 12, 3 4 12, அப்புறம் 2:6 தான் 12 இருக்கும்ப்பா, ரைட்பா? இதுவும் அதே கதைப்பா. இதுக்கு என்னப்பா ஆன்சர் டிக் பண்ணீங்க சொல்லுங்கள், இதுக்கு என்ன ஆன்சர் டிக் பண்ணீங்க? பார்த்தோன்னே ஞாபகம் இருக்கா? சரி, இது ரெண்டுத்தையும் வகுத்தா உங்களுக்கு என்னப்பா விகிதம் கிடைக்காருனா சொல்ல முடியுமா? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன விகிதம்? விகிதம்னா என்ன? சுருக்கப்பட்ட வடிவத்தில் சொல்லணும், 3:8 24 2:8 16, இதுதான் விகிதம். இதை வகுத்தா அதே தான்ப்பா கிடைக்கும், 3:4 வகுத்தா. இதை 6:6 வகுத்தா அதே விகிதம் தான்ப்பா கிடைக்கும். இது 5:6 வகுத்தாலும் அதே விகிதம் தான்ப்பா கிடைக்கும். ஆனால் இதை வகுத்தா என்னப்பா கிடைக்கும்? 7:4 28 5:4 20. அப்போ இதுவும் இதுவும் சமமான விகிதமாப்பா? இதான் கேட்குறான், சம விகிதம் அல்ல, இல்லை, ரைட்டா? இதெல்லாம் டிவைட் பண்ணால் மாறல பாருங்க, இதுதான் சரிசம விகிதம், ரைட்பா? இதுக்கு என்னப்பா சொன்னீங்க? ஒரு 1600 ரூபாயை ஏவுக்கும் பிக்கும் 3 பங்கு 5 பங்கு என்ற விகிதத்தில் அந்த தொகையை பிரித்து கொடுக்குறாங்கப்பா. அதில் பிக்கு எவ்வளோப்பா பங்கு கிடைக்கும்? இது எப்படி பிரிக்கிறேன்னா, 1600 ரூபாய் எத்தனை பாகமாக பிரிக்கிறேன்னா 3 + 5 8 பாகமாக பிரிக்கிறோம், கரெக்டாப்பா? ஏவுக்கு 3 பாகத்தொகை, பிக்கு 5 பாகத்தொகை, ஆக மொத்தம் 8 பாகத்தொகை தான் 1600 ரூபாய் பிரிக்கிறோம். இதை வகுத்தா என்னப்பா இருக்கும்? சூப்பர், 200. அப்போ ஏவுக்கு கிடைக்கும் தொகைன்னு கேட்டாங்கன்னா அவருக்கு 3 பாகம் ஏவுக்கு கிடைக்குதுப்பா, அப்போ 600 ரூபா கிடைக்கும். அப்போ பியின் தொகைன்னு கேட்டால் என்னப்பா சொல்லணும்? 5 பாகம், அப்போ 1000 ரூபாய் கிடைக்கும், ரைட்பா? இதுக்கு என்னப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஸோ பாரி அப்படின்றவங்க 5, ஓகேங்களா, இறகு பந்துகளை வாங்குறான் நம்ம, ரைட்டா? அது கடையில் போய் என்ன சொல்லலாம்? 1 டசன், ரைட்டாப்பா? ஒரு பெட்டி 1 டசன் எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா 180 ரூபாயாம்ப்பா, ரைட்டாப்பா? அப்போ 12 பால் 180னா ஒரு பாலோட தொகை என்னப்பா? 12 பந்துகளோட விலை 180னா ஒரு பந்தோட விலை என்ன? வகுத்தா 15 ரூபாய் கிடைக்கும். இப்போ எத்தனை பந்துகளை வாங்குறாம்ப்பா? 5 1 பால் 15னா 5 பால் எவ்வளோ இருக்கும்? அவ்வளோதான், ரைட்டாப்பா, ரைட்பா? இதில் என்ன சொல்லலாம்? ஒரு சூடேட்ரி அப்படின்னா ஹீட்டர்ப்பா. ஒரு ஹீட்டர் வந்து 40 மினிட்ஸில் 3 யூனிட் மின்சாரத்தை யூஸ் பண்ணுதாம்ப்பா, ரைட்டா? இப்போ என்ன சொல், 2 மணி நேரத்தில் எவ்வளோ யூனிட் மின்சாரத்தை அது வந்து ஒரு பயன்படுத்தும்னு கேட்குறோம், என்னப்பா ஆன்சர்? அப்படியே எழுதி பார்த்தா முடிஞ்சுவேன். 40 நிமிடங்களில் 3 யூனிட்
கரண்ட்டு செலவானால் 2 மணி நேரம்னா நிமிஷத்தில் என்னவா சொல்லணும், 120 நிமிடங்களில் எவ்வளோ யூனிட் மின்சாரத்தை அது செலவிடும் அப்படின்னு கேட்குறோம். எவ்வளோவா? 9 இல்லைவா? இது 3 மடங்குன்னா அது 3 மடங்கு தானே, 3 9 இல்லைனா தெரியலனா கிராஸ் மல்டிப்ளை, 3 தெரியலனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். 1 4 3 4 3 3 9 யூனிட் கரண்ட்டை பயன்படுத்தும் செலவிடும். நீங்கள் அப்படியே சொல்லலாம், 40 நிமிஷத்துக்கு 3 யூனிட்னா 120 நிமிஷத்துக்கு 9 யூனிட் தானே செலவிடும். 40 80 120 அப்படியே சொல்லிப்பாரு, 3 6 9 இல்லை நம்பர் பெரிய டஃப்லாம் இல்லைப்பா. சும்மா ஐடியா வேணால் பார்த்துங்க, இதுவனா உங்களுக்கு அப்படியே சொல்யூஷனை ஒன்று அனுப்பி சொல்கிறேன், ரைட்டா? பிடிஎஃப் அது சொல்யூஷனை பாருங்கள். ஒரு நபர் 2 கிலோமீட்டர் நடக்க 15 மினிட்ஸ் ஆகுதாம்பா, அப்போ 45 நிமிஷத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் போவார்ப்பா சொல்லுங்கள். அதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஆ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 6 ரைட்டாப்பா. 30 நிமிஷத்தில் 2 கிலோமீட்டர் போனால் 45 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் போவார், அதான் 45 நிமிஷம் பாருங்கள். நேரம் 3 மடங்கானால் நடக்கக்கூடிய தூரமும் 3 மடங்காகும். இல்லை தெரியலனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்ம அப்படியே சொல்லலாம், 15 நிமிஷம் 2 30 நிமிஷத்துக்கு 4 45 நிமிஷத்துக்கு 6 ரைட்டா? இல்லை நம்ம அப்படியே சொல்லிவிடுவோம்ப்பா, ரைட்பா. இதில் எத்தனை குறைந்தபட்ச நேர்கோடுகள் இருக்குப்பா இந்த முக்கோணத்துக்குள்ளே? எத்தனைப்பா? இதுக்குள்ளே குறைந்தபட்ச நேர்கோடுகள், நேர்கோடு ஃபஸ்ட்டு இதை இது பார்க்கலாமா? 1 2 3 4 ரைட்டாப்பா. அடுத்தது இந்த பக்கம் நேர்கோடுகள், 1 2 3 4 ரைட்டா? அடுத்தது இந்த பக்கம், 1 2 3 4 அப்போ ஆக மொத்தம் எத்தனை நேர்கோடுகள் இருக்குது? 12. இதுக்குள்ளே எத்தனை முக்கோணங்கள் இருக்குது சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சமபக்க முக்கோணம் கொடுத்தா அதுக்குள்ளே எத்தனை முக்கோணங்கள் சொல்லுப்பா, இதுக்குள்ளே எத்தனை முக்கோணம் இருக்குது? இதுக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு பாகம் வந்தால் 1, இந்த மாதிரி 2 பாகமாக வந்து 5 முக்கோணம்னு சொன்னேன், இந்த மாதிரி 3 பாகமாக வந்தால் 13 ஞாபகம் வச்சுங்க, 4 பாகமாக வந்தால் 27, இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை முக்கோணங்கள்னா 27. இல்லைனா அதுக்கு ஃபார்முலா கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன ஃபார்முலாப்பா? இதை சின்ன முக்கோணத்தை மட்டும் கவுண்ட் பண்ணுங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 தானேப்பா வருது? அது என்ன பண்ணிங்கன்னா ஃபார்முலா இதுதான், 2n-5 இந்த மாதிரி சமபக்க முக்கோணம் கொடுத்தா இதுதான். என்னென்னா சிறிய முக்கோணங்கள், சிறிய முக்கோணங்கள் வந்து 16ன்னு சொன்னேன், அது 2 மடங்காக்க அதில் 5 கழிச்சிருங்கப்பா, 32ல 5 போச்சுன்னா என்னப்பா இருக்கும்? 27. இல்லைனா இப்படி ஞாபகம் வச்சுங்கப்பா, ஒரு போர்ஷன் வந்தால் 1, இதே 2 பாகமாக இது இது வர கொடுத்தானா 5 முக்கோணம் இருக்கும், இதே 3 ஓகே, இந்த 1 2 3 பாகமாக கொடுத்தா 13, இதே 4 பாகமாக வந்தால் 27, இதே 5 பாகமாக வந்தால் 48. அவ்வளோலாம் கேட்க மாட்டான்ப்பா, இதே அடுத்த ஸ்டெப் 48 வரும். இல்லைனா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, சிறிய முக்கோணங்களை கணக்கிடுங்க, அது 2 மடங்கு ஆக்குங்க, அதில் 5 கழிச்சிருங்க, ரைட்பா. இரட்டை பகாயின்னா என்னப்பா, என்ன ஐடியா இருக்கா? இரட்டை பகாயின், பகாயின்னா ரெண்டுமே பகாயின்னா இருக்கணும், அதுக்கு வித்தியாசம் எப்பொழுதும் 2 இருக்கும்பா, இது பேர் தான் இரட்டை பகாய். இரட்டை பகாயின்னா அடுத்தடுத்த பகாயின்னா இருக்கணும், இவ்வளோ தான் விஷயம். 2 பகாயினும் அடுத்தடுத்த பகாயின்னா இருக்கும், அது சொல்லலாம் ஷார்ட்டாக வித்தியாசம் 2. எதுப்பா மேட்ச் ஆகுது பாருங்களா, இது அடுத்தடுத்த பகாயின் தான்ப்பா, ஆனால் அது வித்தியாசம் 2 வரணும்பா, இதுவும் அடுத்தடுத்த பகாயன் தான் ஆனால் வித்தியாசம் 2 இல்லை, இது வந்து 1 பகாயன்னே கிடையாதுப்பா, வித்தியாசம் 2 தான், அது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பகாயன்னே கிடையாது. முதல் பகாயன் எது சொல்லுங்கள், முதல் பகாயன் எதுப்பா? அதுக்கப்புறம் இப்படி தான், ஒன்லி ஒற்றைப்படம் மட்டும்தான், அதுக்கப்புறம் சொல்லிட்டே போவோம், ரைட்டா? அப்போ இதுதான் இரண்டுமே பகாயன், வித்தியாசம் 2 ரைட்டா? இங்கிலீஷில் இரட்டை பகாயன் அப்படின்னா என்ன? ஹியூமன் பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இரட்டை பகாயின்னா இரண்டுமே பகாயின், அதோட வித்தியாசம் எப்பொழுதும் 2. இதில் என்னப்பா க்வெஸ்சன் கேட்குறோம், 30 என்ற எண்ணில் மாறுபட்ட பகா காரணிகள் என்னெல்லாம் இருக்குப்பா, சும்மா டிவைட் பண்ணி பாருங்கள், 30 எதால் டிவைட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், எதால் டிவைட் பண்ணலாம்? சரி 3 ரைட்டுப்பா, டிவைட் பண்ணிட்டேன், 10 வருது, அடுத்ததுப்பா 2 5 இதுதான்ப்பா மாறுபட்ட பகா காரணிகளின் கூட்டு பலன் என்ன? ஓகே பாருங்கப்பா, இது கூட்டினா என்ன 12 வரும், 10 தான் வரும்ல, க்வெஸ்சன் புரியுதா பாருங்கப்பா? 30ல என்னென்ன காரணிகள் பார்த்தோம்,
அதில் என்னென்ன காரணம்னா ரெண்டுன்னு ஒரு காரணி, மூணுன்னு ஒரு காரணி, அஞ்சுன்னு ஒரு காரணி, எல்லாமே பகா காரணி தான். இதான் மாறுபட்ட பகா காரணிகள். அதில் கூட்டு பலன் என்ன, இதான் க்வெஸ்சன் கேட்டிருக்கோம். ரைட், அப்போ காரணினா என்ன, வகுத்தி பை, எதால் டிவைட் பண்ணுறோம், சரியாக டிவைட் ஆனால் இது பேர் காரணி, அது பேர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பதில் என்னென்ன காரணி இருக்குன்னு இப்போ ரெண்டு மூணு அஞ்சு சார். அப்போ ஆறுலாம் எடுக்கக்கூடாதுனா அது எடுக்கக்கூடாது. ஏன் ஆறு எடுக்கக்கூடாதுப்பா? ஏன் முப்பது ஆறாளுக்கு தான் வகுப்படும், ஏன் அது எடுக்கலை? முப்பது ஆறால் வகுப்படும், ஏன்பா ஆறு ஏன்பா காரணியாக எடுக்கலை? அழகாக சொன்னீங்க, அது ஒரு பகு எண், அது ஒரு பகா எண் கிடையாது. ரைட்பா, இரட்டைப்படை எண்களில் ஒரே பகா எண் எதுப்பா? முதல் பகா எண் அதான்பா, அவ்வளோதான்பா. மற்ற இரட்டைப்படைகள் எதுவுமே பகா எண்ணில், இது எல்லாமே பகு எண்கள். ரைட்டா, இரட்டை பகா எண்ணில் ஒரே ஒரு பகா எண், ரெண்டு மட்டும்தான். மற்ற இரட்டைப்படலாம் பார்க்கவே வேணாம். இதில் எது பகா எண் கிடையாதுப்பா? இப்போ தான் சொன்னேன்பா. ரைட்டா, இது இரட்டை பகா எண் கிடையாதுப்பா. இரட்டை பகா எண்ணில் ரெண்டு மட்டும்தான், மற்றது எல்லாமே மற்ற காரணிகளால் வகுபடும். மற்ற எண்களால் வகுபட்டால் அவையெல்லாம் பகு எண்கள். இரட்டைப்படையில் ரெண்டு மட்டும்தான்ப்பா பகா எண், மற்றது எதுவுமே பகா எண். நாலு ஆறு எட்டு இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். ரைட்டா, ரைட்பா. 27 என்ற எண்ணின் கூட்டுப்பலன் என்னப்பா? காரணிகளோட கூட்டுப்பலன். காரணினா என்னப்பா சொன்னோம்? சரியாக வகுபடணும். சொல்லுங்கள், 27 எதால் டிவைட் பண்ணலாம் சொல்லுங்கள். 27 எதெல்லாம் டிவைட் பண்ணும், பகா காரணிலாம் சொல்லலை. என்னென்ன காரணி இருக்குன்னா மினிமம் ஒன்றால் டிவைட் ஆகும், மினிமம் அதே எண்ணால் வகுப்படும், அதுதான்ப்பா காரணி. மினிமம் ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படும், அதுதான் காரணி. மிச்சம் வேறு என்னப்பா டிவைட் ஆகும்? 27 மூணால் வகுப்படும், 27 9 வகுப்படும். அப்போ இது கூட்டினா என்ன வரும்னா 40ப்பா. பகா காரணின்னு சொன்னால் இந்த க்வெஸ்சனுக்கு என்னப்பா ஆன்சர் சொல்லணும்? 27 பகா காரணிகள் என்னென்னு கேட்டால் என்ன சொல்லணும் சொல்லுங்கப்பா? 27 பகா காரணி எதுவும் மட்டும்தான் இருக்குப்பா, அவன் பகாலாம் சொல்லலை. என்ன சொல்கிறான்? காரணினா சரியாக வகுப்பணும். 27 ஒன்றால் வகுக்கலாம், மூணால் வகுக்கலாம், 9 வகுக்கலாம், 27 வகுக்கலாம், அதோட கூட்டு பலன் என்னவா இருக்கும்னு கேட்குறான்ப்பா. இதுக்கு என்னப்பா ஆன்சர்? ஒரு எண்ணின் காரணிகள், ஒரு நம்பரை வந்து இதெல்லாம் டிவைட் பண்ணலாம், 1, 2, 4, 5 இப்படி சொல்லிட்டே வரேன், 80 வர. அப்படின்னா அந்த எண் என்னவாப்பா இருக்கும்? நம்ம இப்போ தானே சொன்ன காரணினா என்னப்பா சொன்னோம்? மினிமம் ஒன்றால் டிவைட் ஆகும், அதே எண்ணால் வகுப்படும்பா, அதான்ப்பா காரணி. இங்கே லாஸ்ட்டாக எதாலப்பா டிவைட் பண்ணுறான்? அவ்வளோதான்ப்பா. ஏன் 160 வராதான்னு கேட்டால், 160 காரணி என்ன, இது எல்லாமே வந்துடும், கமா 160 சேரணும், அப்போ தான் 160 இருக்கும். காரணினா என்ன, மினிமம் 1 ஆரம்பிக்கும், கடைசியாக அதே எண்ணாலையும் வகுப்படும். ரைட்டா? ஸோ அப்போ 160 80 வகுப்படும் வகுப்படும். அதில் இன்னொரு காரணி 160 சேரணும், அப்போ தான் 160 ஆன்சர் சொல்லலாம். அப்போ இங்கே வந்து 80 தான் ஆன்சர். அப்போ 80 காரணி தான் இது எல்லாமே, 1, 2, 4, 5 அப்படி சொல்லிட்டே வர கடைசி 80 முடியும். இதெல்லாம் வராதுப்பா, இந்த ரெண்டு வேல்யூ வர. இதையாவது நம்ம யோசிக்கலாம், 80 வருமா 160 வருமா? இப்போ 160 ஆன்சராக சொல்லணும்னா இங்கே இதில் என்னப்பா சேர்க்கணும்? இது எல்லாமே வந்துடும், கடைசி என்ன சேர்க்கணும்? 160 சேர்த்தா அந்த 160. அப்போ காரணினா என்னப்பா? மினிமம் 1 டிவைட் ஆகும், அதே எண்ணாலையும் வகுப்போம் டிவைட் ஆகும். அதை தாண்டி நிறைய காரணிகளும் இருக்கும். ரைட்பா, இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா 60 அப்படின்னு ஒரு எண்பா, இந்த மாதிரி வந்து அதில் பகா காரணிகளாக பிரிக்க, ரெண்டால் வகுத்தரா 30, மீண்டும் 2 வகுத்தா 15, மீண்டும் 3 வகுத்தா 5. இதுதான்பா அதோடய பகா காரணிகள் அப்படின்னு சொல்கிறான்பா. இதே எண்ணிக்கையில் வேறு எதுனா நம்பர்ஸுக்கு பகா காரணிகள் வருமானு கேட்குறான்பா. வருமா வராதா? வராது. ஏன் வராதுப்பா? எல்லாத்துக்கும் வெவ்வேறு காரணி தான். இப்போ 30 பிரித்து என்னப்பா இருக்கும் சொல்லுங்கப்பா? 2 வகுத்தா 15, 3 வகுத்தா 5. அப்போ இது எதுவும் சேமாக இருக்காப்பா? இப்போ நம்ம எடுத்த இந்த எண்ணிக்கையும் இந்த எண்ணிக்கையும் சேமாக இருக்கா பாருங்க. இதில் 2 இருக்குது, இங்கே 1 மாறுதில்லை. அப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பு எண்ணிக்கை மாறுபட்டே இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் இதே காரணி வராதுப்பா. 60 இந்த காரணி வந்தால் எல்லாத்துக்கும் அதே காரணி வராது, அந்த எண்ணிக்கையானது வித்தியாசப்படும். அதனால் சாத்தியம் இல்லை, இம்பாசிபிள். ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கை தான் வரும், அதே எண்ணிக்கை வராது. அதே எண் வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 5 வரலாம், அந்த எண்ணிக்கை மாறுபடும். இதில் 2 இருக்குப்பா, இதில் 1 தான்பா இருக்குது, இங்கேயே மாறுபடுதுப்பா, அதனால் சாத்தியம் இல்லை. அதனால் அந்த எண்ணிக்கையானது வித்தியாசப்படும்பா. ரைட்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 150 தண்ணீரை தெளித்தா ஒரு வாரத்தில், ஒரு வாரம்னா எத்தனை நாட்கள்பா? அவ்வளோதான்ப்பா. ஒரு நாளைக்கு 150 நம்ம பயன்படுத்தினா 7 எவ்வளோ லிட்டரை பயன்படுத்தும்? அவ்வளோதான், 15 × 7 105. அப்போ 1050 பயன்படுத்திருப்பாங்க. சரிப்பா, இதில் எப்படிப்பா செக் பண்ணுவீங்க இதில் எது பெரியது அப்படின்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ எல்லாமே கிராமில் இருந்தால் சொல்லிடுவீங்க, எல்லாமே மில்லி கிராமாக இருந்தால் சொல்லிடுவீங்க, இல்லை எல்லாமே சென்டிகிராம் ஏதோ கொடுத்துருங்க, அந்த மாதிரி எல்லாம் யூனிஃபார்மாக ஒரே அழகாக இருந்தால் சொல்லிடலாம்.
ரைட்டா, எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லிடலாம். அவங்க மாற்றணும். சரி, ஒரு கிராம்னா எத்தனை மில்லி கிராம்பா? ஒரு கிராம். சூப்பர்ப்பா, அவ்வளோதான்பா, 1000 மில்லி கிராம். இது எங்கேப்பா யூஸ் பண்ணுவாங்க கிராம் மில்லி கிராம்லாம்? அதிகபட்சம் நகை கடையில் பாருங்கள், அவர் அது அடிக்கடி நகை வாங்குறாருன்னு நினைக்கிறேன். ரைட்டா, ஓகேங்களா? ரைட்டாப்பா, ஓகேங்களா? அப்போ 1 கிராம் = 1000 மில்லி கிராம். சரிப்பா, அடுத்தது ஏதோ இருக்கேப்பா. 1 சென்டிகிராம்னா எத்தனை மில்லி கிராம்ப்பா? அது வந்து நீங்கள் 100 கிடையாதுப்பா. சரி, 1 சென்டிமீட்டர்னால் எத்தனை மில்லி மீட்ரு அது சொல்லுங்கள். 1 சென்டிமீட்டர்னால் எத்தனை மில்லி மீட்ரு? நீங்கள் சொன்னது 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம், அது வேறு இது வேறு. அதே மாதிரி தான், 1 சென்டிமீட்டர்னால் 10 மில்லி மீட்ரு மாதிரி, 1 சென்டிகிராம்னால் 10 மில்லிகிராம். இதுதான். இப்போ இதிலேருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எல்லாமே என்னவா மாற்றலாம்ப்பா? மில்லி கிராம் மாற்றிக்கலாமா எல்லாத்தையும்? சரி, இது சொல்லுங்கப்பா, 1 கிராம்னால் எத்தனை மில்லி கிராம்ப்பா? 0.007 × 1 கிராம்னால் 1000 மில்லி கிராம். இதை பெருக்குனா என்னப்பா கிடைக்கும் சொல்லுங்கள்? 3 0 பாருங்கள், 3 டெசிமல் தான் இருக்குது. பெருக்குனா 7 மில்லி கிராம் அப்படின்னு கிடச்சிருக்கும். இது ரெண்டாவதை மாற்றாதீங்க, 70 மில்லி கிராம் அப்படியே இருக்கட்டும், அது எதுவுமே மாற்றாதீங்க. இதை மட்டும் மாற்றுங்கப்பா. 1 சென்டிகிராம்னால் எத்தனை மில்லி கிராம் எழுதியிருக்கும்பா? 10. இதை 10 பெருக்குனா என்னப்பா இருக்கும் சொல்லுங்கள்? 10 பிறகுனா என்ன வரும்? 0.7 மில்லிகிராம். இப்போ பார்த்து சொல்லுங்கள், இதில் எதுவா பெருசு சொல்லுங்கள்? எது பெருசு? 7 பெருசா, 70 பெருசா, 0.7 பெருசா? 70 தானே பெருசு. நான் ஃபஸ்ட்டு வந்து டன்னுனா கேட்டேன், 1000 கிலோகிராம் சொன்னீங்க. குவிண்டால், 1 குவிண்டால்னா 100 கிலோபா, 100 கிலோகிராம். ரைட்டாப்பா, 1 குவிண்டால்னா 100 கிலோகிராம். அப்போ 1 டன்னுனா எத்தனை குவிண்டால்பா? 10, அவ்வளோதான். ரைட்பா, 40 ஒன்றும் இல்லைப்பா. 7 கிலோமீட்டரில் 4200 மீட்ரு போனால் என்னப்பா வரும்? 7 கிலோமீட்டர்னால் எவ்வளோ மீட்ருப்பா? 7 கிலோமீட்டர்னால் எவ்வளோ மீட்ரு? 1 கிலோமீட்டர்னால் எவ்வளோ மீட்ரு? 1000 மீட்ரு. அப்போ 7000 மீட்டரில் 4200 மீட்டர் போச்சுன்னா 2200 மீட்டர். அதை மீண்டும் பிரிக்கிறான், 2000 மீட்டர் + 800 மீட்டர். 2000 மீட்டர்னால் 2 கிலோமீட்ரு + 800 மீட்டர். அப்போ எந்த ஆப்ஷன்பா? அவ்வளோதான்.